ஜெய் ஸ்ரீராம், அடியன் பாதுகாதாசன். இன்றைக்கி வந்து மார்கழி மாதம் மூணாவது பாட்டை பாட போகிறோம். ரொம்ப சிறப்பான பாட்டு. அதாவது அந்த உலகளந்த பெருமாளை நம்ம வந்து கை தூக்கி அருமையாக பாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினா தீங்கன்று நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெரு சன்னல் ஊடுகளில் பூங்கா வலை போது பொறிவென்று கண்பற்ப தேங்காதே புக்குந்து சித்த முளை வெட்டி வாங்க குட நிறைக்கும் வள்ளல் பெருமுசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோர் என்பாவாய். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, அதாவது ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்களும் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆட்டின திங்கன்று நாடெல்லாம் திங்களும் மாறி பெய்து ஓங்கும் பெரும் சன்னல் ஊடுகளவுகளை பூங்கா வழிபோது பொறிவென்று கண்படுப்ப தேங்காதே புக்குந்து சித்த முளை பற்றி வாங்க உடன் நிறைக்கும் வள்ளல் பெருமிசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்துள்ளோர் என்பாவாய். இந்த பாட்டுக்கான பலனை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த பாட்டை பாடுறதுனால என்ன பண்ணால், ஆபத்து அகலும், நோய்கள் குணமாகும், செல்வ வளம் பெருகும். எவ்வளோ பெரிய ஆபத்தாக இந்த பாட்டை பாடிட்டோமோ முடிஞ்சு வைத்து நம்மளுக்கு கெட்டுக்கு நெருங்காது. யாராக இருந்தாலும் அதாவது நமக்கு தண்டனை கொடுப்பாங்க, அதுக்காக தண்டனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடல முடியாது. அதுக்காக அந்த பாட்டை பாடிட்டால் எனக்கு எந்த இதுவுமே வராது அப்படின்லாம் ஒரு அசட்டு தனமாக நம்பிக்கையில் கிடையாது. இந்த பாட்டை பாடிட்டோம்னா அவங்களோட கடமையை வந்து செஞ்சுட்டு போகணும் தவிர, அது அவங்க வேணும்னு அந்த உக்கரத்தோடு வர்றவங்க உக்கரமாக நம்மளை தண்டிச்சுட்டு போக மாட்டாங்க. இவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் பதிய வைக்கிறான் இவனுக்கு, நம்ம இந்த தண்டனையை கொடுத்துட்டு இவனுக்கு ஏதாச்சும் காப்பாற்று தப்பிச்சிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை காட்டிட்டு போவோம் காட்டிட்டு போவோம். அதாவது புள்ளே போய் செல்லமாக எங்கிட்ட வர போய் எழுந்திரிப்போ அங்கிட்டு போய் உட்கார் அப்படின்னு செல்லமாக அடிக்கிறதுங்க, அங்கேருந்து வெறியாக வந்து ஒரு தப்பு பண்ணிவிட்டான்னு வெறியாக வந்து அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த பாட்டை பாடும்போது என்ன ஆகும்னா, அவங்க செய்ய வேண்டிய கடமையிலேருந்து அவங்க மீற மாட்டாங்க. நம்ம செய்ததுக்கான தண்டனைகள் இந்த இரவும் பகலும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். பதிவு பண்ணி இந்த ஒன்பது இந்த ஒன்பது கோவிலுக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, இரவு வந்து ராகு, பகல் வந்து கேது. அப்போ இவங்க ரெண்டு பகலில் செய்கிற தப்புக்கெல்லாம் அது அவர் பதிவு பண்ணிடுவார், இரவில் செய்கிற தப்புக்கெல்லாம் இவர் பதிவு பண்ணிடுவார். பதிவு பண்ணி அங்கங்கே சனி கிரகம், புதன் கிரகம், செவ்வாய் கிரகம்னு ஒவ்வொரு கிரகத்துக்கு பிரித்து பிரித்து அவங்கவுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல்ட்டு சீக்குவல்ட்டு இவ மீதி இவ இதெல்லாம் கழித்து எல்லாம் போக எல்லாம் டிசைட் பண்ணி, அப்புறம் சனி தசை போக சனி தசை வரும், சுக்கர நல்ல தசைக்கு குரு தசை வரும், சுக்கர தசை வரும், சூரிய தசை வரும், சந்திர தசை வரும், புதன் தசை வரும். இப்படி திசையெல்லாம் மாறி மாறி வர்றதெல்லாம் என்னென்னா எல்லாம் கால்குலேஷன் போட்டு அப்படியே அங்கங்கே அங்கே போய் ஷிஃப்ட் ஆகிடுறது. ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அது அதுக்கு தகுந்த மாதிரி விதை எங்கெங்கே விழுந்திருக்கோ நல்ல இடத்துல விழுந்த விதையெல்லாம் நல்லா ஜோ ஜோதியாக முளைச்சி நல்லா மைசூல், தப்பான இடத்துல விழுந்த விதையெல்லாம் நான் இறங்கி தரங்கி தரங்கி போய் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத மாதிரி இதை வச்சு திக்கு முட்டாடி வந்து இதை ஒரு நெல் ரெண்டு நெல் காய்க்கும்ல, அது மாதிரி அது மாதிரி காய்க்கும்ல, அது மாதிரி மனிதனோட வாழ்க்கையும் அப்படி தான் இருக்கும். நம்ம எப்படி நல்ல விதைச்சோம்னா நல்லபடியாக பகிச்சல், சரியான இடத்துல விதைக்கல, சரியான உரம் இல்லை, சரியான இடமும் இல்லைன்னா விளைச்சலும் அப்படி தான் இருக்கும். அதுமாதிரி நல்ல விஷயங்கள் பதிவு பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி விளைச்சல் இருக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். இதை தான் அந்த திருப்பாவையில் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி அதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மகாபலியிடம் வாமனனாக வந்து ஈரடியாய் மூன்றடி நிலம் கேட்டு, அதாவது மகாபலி வாமனனாக வந்து, வாமன அவதாரத்தில் அந்த கதை சொல்கிறான் அந்த மூணாவது பாட்டில், மகாபலி சக்கரவர்த்திகிட்ட வாமனனாக வந்து ஈரடியால் மூன்றடி நிலம் கேட்டு பின் திரிவிக்ரமனாக ஆகாயத்திற்கும் மண்ணிற்குமாக ஓங்கி வளர்ந்து நெடுமாலை பற்றி இந்த பாசத்தை ஆண்டால் பாடுகிறார். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமனுடைய பேர் பாடுற அந்த பாட்டுக்கு, பொய்யுரத்து மகாபலியை ஏமாற்றிய குள்ள வாமனனை ஆண்டால் உத்தமன் என்கிறாள். எப்படி? இவன் மகாபலியிடம் நிலம் கேட்டு யாசகனாக வந்து தனக்காக அல்ல, இந்திரன் பொருட்டு வந்தவன், ஏமாற்றுக்காரன் என்ற பழி சொல்லை ஏற்றுக்கொண்டவனா கொண்டவன் அல்லவா, பிறர் வாழ தான் பழி ஏற்றுக்கொள்வான், உலகின் உத்தமன் என்று அழைக்கப்படுவான். அதாவது அடுத்தவங்களுடைய நலனுக்காக அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இருக்கிறாங்க, அந்த பழி என் மேலே வந்தாலும் பரவாயில்ல, நான் அந்த பழியை ஏற்றுக்கிறேன், அவனுக்கு இந்த காரியத்தை நான் செஞ்சாகணும், அதுக்காக இந்த உலகம் என்னை தூட்டணும், பரவாயில்ல தூட்டிட்டு போட்டோம். இப்போ ராமாயணத்தை போய் இந்த கதையை பார்க்கணும்.
இந்த உலக நன்மைக்காக ராமர் என்ன பண்ணுறாரு, மறைஞ்சி வாலியை தாக்குனா எதிர்காலத்தில் வந்து எக்கச்சக்க பேர் விமர்சிப்பாங்க, எல்லாம் தெரியும் ராமருக்கு. நம்மளே நாளைக்கு என்ன நடக்க போகணும் ஒரு விஷயம் தெரிஞ்சு யூகித்து வச்சுருப்போம், அது இருந்தாலும் பரவாயில்லன்னு செஞ்சுட்டு போயிட்டுருப்போம், இதெல்லாம் பழி சொல்லலாம். அதே மாதிரி அவர் அப்பா அவரோட ஞானி, அவரே சொல்கிறாரு எதிர்காலத்தில் வரும் பிரச்சனையெல்லாம் நான் தெரிஞ்சு தான் உன் மேலே அம்பாடிச்சேன், எனக்கு தேவை என் தர்மம், என் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னாரு. தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் எந்த எல்லையும் மீறுவேன் அப்படின்னு சொன்னார். இதே தான் கிருஷ்ணன் சொன்னார், தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நான் எந்த எல்லையும் தாண்டுவேன், எந்த எல்லையும் மீறுவேன், எந்த பாவ செயலும் செய்வேன் அப்படின்னாரு. பரவாயில்ல, அந்த பாவம்லாம் என்ன வந்து சேரட்டும், மற்றவங்க நல்லா இருக்கணும், அந்த பாவம் என்ன வந்து சேரட்டும் அப்படின்னா. இதுதான் ராமாயணத்தில் நம்ம கவனிக்கப்படுது. அவர் கேட்குற வாலி, நீ தர்மத்தை கடைபிடிக்கிற நீ, தசரதனோட புதல்வன் நீ, இப்படி உயர்ந்தவன் நீ, என்னை மறைஞ்சு நின்று அடிக்கலாமா ராமா அப்படிங்கிறாரு. நீ என்ன டுபுக்கு சபே போயா, நான் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு யாராக இருந்தாலும் எதையாக தான் செய்வேன் அப்படின்னு ராமர் சொல்லுவார். தான் ராமர் அப்படி தான் அந்த உலகத்த பெருமாள், பரவாயில்ல என் பலி வந்து என் மேலே வந்தாலும் பரவாயில்ல, அந்த பலியை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி 3 அடி தன்னை மறைச்சிக்கிட்டு வாமனனாக வந்து 3 அடி மரம் கேத்தி ஏமாற்றி விட்டார் மகாபலி சக்கரவர்த்தியை. அந்த வகையில் இவர் உத்தமனே, இவனை போற்றி பாடுவதால் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதம் மும்மாறி பெய்யும். அதாவது இந்த உலகத்தை பெருமாளை பாடி தினைக்கும் வழிபட்டு அப்படின்னா மாதம் மும்மாறி பெய்யும், எந்த பிரச்சனையும் இல்லாத மாதம் மும்மாறி பெய்யும், சென்னல் வயல்கள் கதிர்மூத்தி அறுவடைக்கு காத்திருக்கும், அந்த நெற்பயிர்கள் நீர் நிரம்பி இருப்பதால் அவைகளின் இடையில் மீன்கள் துள்ளி விளையாடுகின்றன. அதாவது அவ்வளோ வயலில் அந்த காலத்துலலாம் தண்ணி போய் அதில் அந்த மீன்கள்லாம் துள்ளி விளையாண்டுட்டு வயல்லாம் அந்த காலத்துலலாம். இப்போ தான் உரத்தை போட்டு அந்த மருந்து இந்த மருந்து நொந்த மருந்து எல்லா மருந்து சந்து புந்துலாம் அடித்து இருக்கிற ஜீவராசிகளை முக்காவசி பேர் கொண்டுட்டாங்க, என்ன மிச்சம் இருக்கு, இந்த மனுஷன்தான் இருக்கிறாங்க. அவங்களும் இந்த மனுஷன் என்ன பண்ணிவிட்டால் அந்த மருந்து அடித்து 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 நம்ம உள்ளே உள்ளே போய் உள்ளே இருக்கிற புழு பூச்சியெல்லாம் செத்து போய் ஒருத்தருக்கு ஒரு இயற்கையாக பிள்ளையே பிறக்க முடியாது. இல்லை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் கருத்திருப்பு மையத்தெல்லாம் முடிக்க பாய் ஊருக்கு எல்லாம் 6 மாதம் 1 வருஷம் காத்துக்கிட்டு தான் கிடக்கணும் ஊருக்கு, அந்த முட்டைக்கு போய் காத்துட்ருக்கணும், இந்த கருவுக்கு போய் காத்துருக்கணும், வாழ்க்கை இப்படியே தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே 5 பேருக்கு எல்லாம் அப்படி தான் ஆயிட்டு இருக்கிற உலகத்தில் உள்ள யூரியா பொட்டாசி லொட்டு லூசுக்கு எல்லாம் அடிச்சு நம்மளை நாமளே கண்ணை இப்படி குத்திட்டோம். நம்மளெல்லாம் யாரும் அழிக்கணுமே தேவையில்ல, இன்னும் கட்டுவோம், என்ன பந்தயம் கட்டுற அப்படிம்பாரு எங்கள் அப்பா. அது மாதிரி நம்மளை நம்மளே அழிச்சிக்கிறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணுவோம். அதான் களி, களின்னா என்ன, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் களி உட்காந்துருவார். அப்படியே தன்னைத்தானே அழிச்சுக்கிறது. அந்த நெற்பயிர்கள் நீர் நிரம்பி இருப்பதால் அவைகள் இடையில் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றன, பூத்திருக்கும் கோழை மலரின் வண்டு படுத்து உறங்கும். அதாவது கோழை மலர்களில் போய் அப்படி ராஜபோகம்டா அப்புறம் அப்படி தேனை அப்படின்னு நக்கிக்கிட்டு அப்புறம் அப்புறம் அந்த வண்டுகள் ஒன்றோட ஒன்று பேசிக்கிட்டு ஜாலியாக அங்கே அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அந்த கோழை மலர்கள் தேன் அப்படி வலியும் அதை நக்கிட்டு அந்த குடிச்சு விட்டு ஜாலியாக அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட உட்காந்து நல்லா அரட்டை அடிச்சு ஜாலியாக கால் மேலே கால் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு செழிப்பாக இருந்துருக்கு. வள்ளலுக்கெல்லாம் வள்ளலான பசுக்கள் குடம் குடமாய் பால் சொரிக்கும். அதாவது வள்ளலுக்கெல்லாம் வள்ளலான பசுக்கள் குடம் குடமாய் பால் சுரிக்கும். இந்த இடத்த நல்லா இருக்கும். வள்ளலுக்கெல்லாம் வள்ளல், அதாவது உலகத்தில் அந்த அம்மா சொல்லியிருக்காங்க வள்ளலுக்கெல்லாம் வள்ளல் யாருன்னா பசு தான். பால் கொடுக்கும், தயிர் கொடுக்கும், மோர் கொடுக்கும், நெய் கொடுக்கும், வெண்ணெய் கொடுக்கும், பசு சாணம் கொடுக்கும், கோமியம் கொடுக்கும், பஞ்ச கவ்யம் கொடுக்கும், திரி நூர் கொடுக்கும். இந்த உடம்பு அத்து போனால் இந்த சாம்பல் தாயா அப்படிங்கிற அந்த சாம்பலே அந்த அம்மாக்கிட்டேருந்து வரந்தால் அந்த சாம்பலை கொடுக்கும். இதெல்லாத்தையும் கொடுத்து தன் உயிரையினும் கலந்து ரத்தத்தை முறிச்சு பாலாய் உயிராய் கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற அந்த கோமாதை தான் வள்ளல்கள்லாம் வள்ளல். யாரெல்லாம் ஏன் தாய்மார்களுக்கு வந்து முதல் தெய்வங்கிறாங்க பால் கொடுக்குறாங்க, இந்த பாலுக்கு நீர் உலகத்தில் எதுவும் கிடையாது. அது மாதிரி அந்த கோமாதை பால் கொடுத்து அந்த அம்மாவுக்கே பால் இல்லாமல் கோமாதான் நம்பி தானே இருக்கிறாங்க. அப்போ அதுதான் வள்ளலுக்கெல்லாம் வள்ளல்.
வள்ளலுக்கெல்லாம் வள்ளலான பசுக்கள் குடங்குடமாய் பால் சுரக்கும். இது அத்தனையும் ஆண்டால் வேண்டும் நீங்காத செல்வம். அதாவது இந்த அத்தனையும் ஆண்டால் வேண்டி நீங்காத செல்வத்தை ஆண்டால் வேண்டுறாங்க. வள்ளல்கெல்லாம் வல்லனா பசுக்கள் குடங்குடமாய் பால் சுரியும். இது அத்தனையும் ஆண்டால் வேண்டும் நீங்காத செல்வம். ஆண்டால் வேண்டும் நீங்காத செல்வமாகும். அதாவது ஆண்டால் இவ்வளதையும் கொடுங்க, இவ்வளதையும் கொடு அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டி சங்கல்பம், இவ்வளோதையும் வேணும். இந்த மார்கழி 30 பாட்டில் இதுதான் ஒரு சிறப்பு. எல்லாம் நல்ல விஷயமாக கேட்டு ஆண்டால் வந்து கேட்ச் பண்ணி வச்சுருக்கு இந்த பாட்டு உள்ளே. இந்த 30 பாட்டு உள்ளே நல்லா உள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு நல்ல விஷயத்தை பூரா அது உள்ளே அடக்கி, இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் எனக்கு வேணும், இதெல்லாம் வேணும். இப்போ கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடச்சணும். அப்போ நல்ல விஷயமா தானே கேட்டு வச்சிருக்கு, கெட்ட விஷயமா ஒன்று கேட்கல, நல்ல விஷயமா தானே கேட்டு வச்சிருக்கு. இன்னும் கெட்ட விஷயமா இருந்தால் கூட அதை போக்கி அதை நல்ல விஷயமா மாற்றி உள்ளே கேட்டு வச்சிருக்கு இந்த பாட்டு உள்ளே. அதனால் அந்த ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப சிறப்பாக அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. இன்னொரு வாட்டி இந்த பாட்டை படிக்குவோமா? ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான பாட்டு. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினா, திங்கன்று நாடெல்லாம் திங்களும் மும்மாறி வீது, ஓங்கும் பெரும் சன்னல் ஊடுகளில் பூங்காவளை போது பொறிவென்று கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சித்த முளை பற்றி காவத்திலா எனக்கே சிக்கு. திரும்ப பாடுவோம். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி, நாங்களும் நம் பாவைக்கு சாட்டி நீர் ஆடினா, திங்கன்று நாடெல்லாம் திங்களும் மும்மாறி வீது, ஓங்கும் பெரும் சன்னல் ஊடுகளில் பூங்காவளை போது பொறிவென்று கண்படுப்ப, தேங்காதே புக்கிருந்து சித்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பின்வசுக்கள் நீங்காத செல்லும் நிறைந்தலூர் என்பாவார். ஆசார் என் திருவடிகளே சரணம் உடையர்களே, ஆண்டாள் திருவடிகளே சரணம் உடையர்களே, நமதே துக்காராம் சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், திருவா தியாகராஜ சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், நம்ம பார்வதி பதையே அரகுரா மகாதே, நம்ம லட்சுமி பதையே வாசுதேவ கிருஷ்ணநாராயணவ, நம்ம சரஸ்வதி பதையே நான்முகனே நவக, நம்ம ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், அண்ணா கருடாழ்வார் சுவாமிக்கு ஜெய் ஜெயராம், சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஜெய் ஸ்ரீராம். இங்கே மூணு பாட்டு முடிஞ்சிருக்கு, அடுத்த 4வது பாட்டில் பார்ப்போம்.